திமுக முன்னாள் எம்பி மஸ்தான் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கார் ஓட்டுநருக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. திமுக முன்னாள் எம்பி மஸ்தான் காரில் சென்று கொண்டிருந்தபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது மகன் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் கார் ஓட்டுநர் இம்ரான் பாஷா உட்பட 5 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் இம்ரான் பாஷா ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிபதி ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.